ஏசி ஆஃப் பண்ண ரூமில் ஒரு டவலை போட்டு மூடுற அளவுக்கு குளிர் இருக்குது. டோலோ பார் சாப்பிட்டும் ஜுரம் இருக்குது, விட்டு விட்டு வருது ஜுரம், நாக்கில் கசப்பு இருக்குது, சேச்சுரேஷன் 97 இருக்குது ஆக்சிஜன், அது ப்ராப்ளம் இல்லை. சம்பவம் இந்த தெர்மோமீட்டர் வேலை செய்யலை, அதனால் டெம்பரேச்சர் பார்க்க முடில, வேறு தெர்மோமீட்டர் நாளைக்கு வாங்கணும். அண்டு நாளைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகுறேன், வேறு ஒரு அப்போல்லோ தலைமையில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், அட்லீஸ்ட் இதை செக் பண்ணுவாங்களாம் 3 வேளை 2 வேளை. அண்ட் அதெல்லாம் மீறி இங்கே சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குது, நல்லா சாப்பிட்ணுங்கிறது தான் கண்டிஷனே சொல்கிறாங்க, பட் இங்கே சாப்பாடு அவ்வளோ மோசமாக இருக்குது, என்ன பண்ணுறது. அவங்க பாவம் நல்லா தான் பண்ணி போடுறாங்க, நமக்கு தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். எனிவே, ஜஸ்ட் டு சே தட் ஐ எம் ஹியர். எவ்வளோ வாழ்த்துக்கள், எவ்வளோ ப்ரேயர்ஸ், எவ்வளோ விஷஸ் பா, இவ்வளோ பேர் நமக்கு இருக்காங்களான்னு எனக்கு ஆச்சரியம் வந்தது. அது கிவ்ஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, நோ டவுட். அண்டு விதவிதமாக கவலைப்படாதீங்க, இன்னும் நிறைய இருக்குது செய்யறதுக்கு, என்ன இருக்குன்னு தெரில. 60 அப்புறம் நிறைய இன்னும் பண்ணணும், நிறைய பண்ணணும், என்ன பண்ணணும்னு தெரில. எனிவே ஃப்ரெண்ட்ஸ், நோ டவுட். இன்னும் சொல்ல போனால் ஒரு 2000 ஃப்ரெண்ட்ஸ் விஷ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 100 அல்லது 50 ரிலேட்டிவ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ லைஃப் இஸ் கெட்டிங் ஆன் வித் ஃப்ரெண்ட்ஸ். ரிலேட்டிவ்ஸ் இல்லை, ஒன்றும் குறையில்லை, அவங்க இருக்கிறவங்க எல்லாம் அதே தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, ஃபேஸ்புக் பரிச்சயங்கிறது வந்து ரிலேட்டிவ்ஸில் நிறைய பேருக்கு இல்லை. அப்புறம் ரவி, நன்றி. வெங்கடேஸ்வரன் வைத்தியநாதன் வாட்சிங், வெங்கடாஜலபதியே வாட்சிங்னு எடுத்துக்க வேண்டியதுதான். மணி 9:10, இப்போ தான் டின்னர் வந்திருக்கு, சாப்பிடுவேன், கொஞ்சம் நேரம் ஏதாவது படம் பார்ப்பேன், கண் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வரும், ஸ்லீப்பிங் பில் ஒன்று இருக்குது, மாத்திரைகள் நிறைய இருக்குது, ஜிங்கோவிட் உட்பட எல்லாத்தையும் போட்டு தூங்கினா காலையில் எழுந்து ஷிஃப்டிங்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ஒழுங்கான் வரக்கூடாது, கோவிட் என்பது வரக்கூடாது. வேற ஏதாவதுன்னா பரவாயில்ல, 5 நாள் ஆகும், 10 நாள் ஆகும் சொல்லலாம், ஏதாவது செய்யலாம். இது வந்து உடம்பு அப்படியே டயர்டாக்கிடுது. மோகன் கிருஷ்ணமூர்த்தி பாம்பே, ஓகே, வாட் டு டூ மோகன். நிறைய கஷ்டங்கள், இப்போ அடிஷனல் கஷ்டம் வந்து கோவிட். நிறைய நல்ல விஷயங்கள், அது கோவிடில் இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்குது. என்னுடைய வேல்யூ ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. கொஞ்சம் புலம்புற மாதிரி இருக்கோ இருந்தால் அது ஜோரத்தில் புலம்புறதுன்னு எடுத்துக்கலாம். குரு ரமேஷ் இருங்க, இன்றைக்கி தான் உங்கள் நைட்டு உங்கள் படம் தான் பார்க்க போகிறேன், இருங்க. சந்திரமோகன் சாக்கோ, பழைய நண்பன் லோகநாதன் இஸ் வாட்சிங், வாட்சிங் லோகநாதன் இஸ் வெயிட்டிங். 2ஆம் தேதிக்கா அண்ணா வெயிட்டிங், வாட்சிங் அண்ணா வாட்சிங். 2ஆம் தேதி அவர் கையில் பிடிக்க முடியாது, பட் அவர் திருப்பி நான் சினிமா வந்துடுவேன்ட்டு, அரசியலுக்கு போக மாட்டேன், 2ஆம் தேதியோடு என்னோட கடமை முடிஞ்சுட்டு இருக்காரு. ஸோ லோகநாதன் அதனால தான் இன்னும் பத்திரமா வச்சுருக்கேன், அப்படி கிளாரிட்டியோடு இருக்கிறவங்க நம்மகிட்ட இருக்கணும். ரீசெண்டாக நிறைய பேர் பிளாக் பண்ணேன், ஃபார் அ சிம்பிள் ரீசன், பிரைம் மினிஸ்டர் ஒருமையில் பேசின அத்தனை பேர் அவுட். பிரைம் மினிஸ்டர் இறந்து போகணும்லாம் சில பேர் சொன்னானுங்க, பெரிய புடுங்கிங்க மாதிரி, அவங்க எல்லோரையும் தூக்கிட்டேன். அது யாரும் சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸ்லாம் தாங்க தூக்கிட்டேன். அண்டு பிரைம் மினிஸ்டர் மேலே விமர்சனங்கள் நிறைய இருக்குது, எனக்கே இருக்குது. நான் வந்து பியூர் பிஜேபி, அப்படியே பிஜேபி கட்சியை சேர்ந்து பிஜேபிக்காக பிரச்சாரம் பண்ணி அதெல்லாம் கிடையாது. இருக்கிறதுல அவன் பெட்டர்ன்னு தோணுது, இன்னும் ஒரு ஆள் பெட்டராக வந்தால் பிஜேபி தூக்கி வெளில போட்டுருலாம். பிஜேபி வேணாம், திருப்பி காங்கிரஸ் தான் இருக்காது, ஒத்துப்பீங்களா? ஒன்றும் புரியல எனக்கு. நம்ம கண்ணதில் பார்க்குறோம், பிஜேபியில் ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் தப்பாக ஹேண்டில் பண்ணுறாங்க, ஒன்றும் டவுட்டே கிடையாது. அவங்களுக்கு ஏழைகளுடைய பிரச்சனை தெரியல, அண்டு ஏழைகளுக்கு செய்ய வேண்டியது தெரியல, அவங்க தான் ஓட்டுங்கிறதும் தெரியல, ஓட்டுக்காகவாது அவங்களுக்கு நிறைய பண்ணணுங்கிறது தெரியல, ஆனால் அவங்க நாட்டுக்காக நிறைய பண்ணுறாங்க, அதில் நிறைய ஏழைகள் எஃபெக்ட் ஆகிறாங்க. ஆனால் அதை விட சிதம்பரம் பெற்ற சிதம்பரம் நான் பார்த்தவரை ரொம்ப கம்மியாக பார்த்துருக்கோம். அவர் நாட்டுக்குன்னு யோசிப்பார், வீட்டுக்குன்னு நிறைய யோசிப்பார். வீட்டுக்குன்னு வரும்போது அதெல்லாம் வீடு சொந்தக்காரங்க அவங்களாம் தைரியமாக நிறைய பண்ணி கொடுத்துருவார். உதாரணத்துக்கு இவ்வளோ தான், இவங்கள்லாம் சேர்த்த சொத்து இருக்குது இல்லையா, அதுதான் உதாரணம். என்ன சொன்னாலும் சொல்லாட்டாலும் நிர்மலா சீதாராமன் கையில் சொத்து கிடையாது, மோடிக்கிட்ட சொத்து கிடையாது, தவறு பண்ணுறாங்க, அதில் டவுட் கிடையாது. நானே சொல்லியிருந்தேன்,
இந்த பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கில் மினிமம் பேலன்ஸுக்கு சார்ஜு செக் ரிட்டர்ன் சார்ஜ்னு சின்ன சின்ன அக்கௌண்ட் ஹோல்டர் பண்ணுறதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது, தவறு. ஸோ பிஜேபி தன்னை திருத்திக் கொள்ளாவிட்டால் அது அதுக்கு ஒன்றும் நான் தண்டனை அது வைக்கல, ஒன்றும் டவுட்டே கிடையாது. இங்கே எடுத்துட்டிங்கன்னா முருகன் என்னமோ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்கு, தமிழில் வரலை கல்விக் கொள்கைன்னு அதுக்கு உடனே முருகன் சொல்லணும், இது இன்றைக்கி ரெடி ஆகிட்டு இருக்கு, ஒரு நாள் தான் தாமதம், நீங்கள் பொறுத்துங்க, நம்ம ஒரு மொழிக்காக அவ்வளோ நிறுத்த வேணாங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க வந்துடும், இது சொல்லவே இல்லையா அவர். எனிவே பார்க்கலாம். கோமதி விஷ்ணு இஸ் வாட்சிங் ஃப்ரம் ஸ்வீடன், மை சிஸ்டர். பிரங்கதமன் கேமரா, பத்மநாபன் ராமசாமி உங்களுக்கு என்ன வாத்தியார, கிருஷ்ணான்னு தருகான், நீங்கள் கிருஷ்ணான்னு இருக்கலாம். வேற என்ன முச்சிலமா, இன்றைய லைவ் இதோடு முடிந்தது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நிலை இதுதான், சுரம் இருக்கிறது, உடல் வலி கொஞ்சம் இருக்கிறது, மற்றபடி ஆக்சிஜன் பரவாயில்லையா, நல்ல சேச்சுரேஷன் நல்லா தான் இருக்குது, ஒன்றும் பரவாயில்லை. நாக்கில் கசப்பு இருக்குது, எல்லாம் ஸ்மெல்லு வரும் போயிடும், டேஸ்ட் போயிடும், நாங்கள் இது வரைக்கும் போகலை. அதுலேயும் ஒருத்தன் சொல்கிறான் ரெண்டு நாள் கழிச்சு தான் போகன்றான், ஏதாவது அது விடுறதா இல்லை, போனால் போட்டோம் வந்தால் வரட்டும்னு. பட் ஒன்றும் பெரிய ஞானம் வருது, நம்ம பாட்டிருந்தால் எவ்வளோ பெரிய அட்டாக் இது, அண்ட் லைட்டாக தலை வர வலிக்குது. ஸோ நாளைக்கு போகிற இடத்துல டாக்டருக்குடைய அப்சர்வேஷன் இருக்கும் அப்படிங்கிறதுனால நாளைக்கு ஷிஃப்டாக வரேன். ஸோ நெக்ஸ்ட் லைவ் ஃப்ரம் டெக்கான் பிளாசா ஆஃப் அப்போலோ ஹாஸ்பிட்டல் மேலப்போ. தேங்க்யூ. தேங்க்யூ பிரபு சீனிவாஸ். ஃபேமிலியே ப்ரே பண்ணணும்னா சாதாரண விஷயமாப்பா. பாரதி ஜான், தேங்க்யூ மேன்.